Hello students, welcome to Max and Tamil channel. Example 4.19. Draw a triangle ABC of BC 8 cm, angle A equal to 60 degree, and the bisector of angle A meets BC at D such that BD equal to 6 cm. Rough diagram ABC அப்படிங்கற ஒரு triangle வரையிக்கோங்க. A ல இருந்து இங்க D, BD BC வந்து 8 cm கொடுத்திருக்காங்க இல்லையா? BC 8 cm, angle A வந்து 60 degree, BD வந்து எவ்வளவு? 6 cm. இதுதான் நம்ம rough diagram. ஓகேயா? ஒவ்வொரு சமம் altitude, median, bisector, இதுல என்ன நீங்க ஞாபகம் வைக்கணும்? bisector. bisector அப்படினு சொல்லி வந்தாலே இந்த மாதிரி சம் பண்ணணும் அப்படிங்கறத எப்படி சொல்லி கொடுக்கறேன் நீங்களும் கவனிங்க. BC 8 cm அப்படிங்கறத நான் வரையிட்டேன். ஓகேயா? அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? angle A 60 degree. angle A 60 degree கொடுத்திருந்தாங்கன்னா B ல protractor வச்சிட்டு ஓகேயா? தலைகீழ வைக்கணும். வச்சிட்டு B வெச்சிட்டு இங்க இருந்து 0 10 20 30 40 50 60 மேல இருக்கு இல்லையா? 60 அது என்ன செய்யுங்க? மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இதில இருந்து வரையிக்கோங்க. அப்புறம் இது மேல என்ன செய்யுங்க? ப்ரொட்ராக்டர் வைங்க. இப்ப வரையஞ்சோமே அந்த லைன் அதிலே வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணிட்டு இது வந்து நமக்கு எவ்வளவு? 60 டிகிரி. சரி, இப்போ என்ன பண்ணணும்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். பிசிங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் என்ன செய்யணும்? வரையணும். மோர் தேன் ஹாஃப் எடுத்து என்ன செய்யணும்? மேலையும் கீழேயும் ஒரு ஆர்க், மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அப்புறம் கீழே வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். இந்த ரெண்டு ஆர்க் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட், ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட். ட்ரா பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இந்த லைனும் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்தார் இல்லையா, இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டை ஓன்னு சொல்லி வச்சுட்டு இதை ஜீன் சொல்லி வச்சிடாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க? மற்ற சம்ல ஜீன் வைப்போம், இந்த சம்ல ஜீன் சொல்லி வச்சிடக்கூடாது. இதை மட்டும் ஓன்னு சொல்லி மார்க் பண்ணுங்க. ஓகேயா? அப்புறம் ஓபி கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வச்சு இங்க இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் இல்லையா, ஓபியை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இனிமே கவனமா இருக்கணும். இனிமே என்ன பண்ணணும்? பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ மீன்ஸ் பிசி அட் டி, பிசி அட் டி சச் தட் பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போ பி இங்க இருக்கு இல்லையா, பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போ நான் என்ன செய்கிறேன்? 6 சென்டிமீட்டர் ஸ்கேல் என்ன செய்கிறேன்? ஒரு அளவு எடுக்கிறேன். 6 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுக்கணும்? 6 சென்டிமீட்டர். அதை 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்ததை பியில் வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஆர்க் புரிஞ்சிச்சா? இப்போ இந்த இடம்னா டி. இப்போ பிடி எவ்வளவு நமக்கு?
சென்டிமீட்டர். இனிமே என்ன பண்ணணும், நல்லா கவனிக்கணும். இனிமே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த டி இந்த பாயிண்ட்டும், சிலர் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பாயிண்ட்டை போய் எடுத்துருவாங்க, அதை எடுக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னு. இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் இந்த சர்க்கிளும், இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் வருது இல்லையா, அந்த லைனும் இந்த சர்க்கிளும் இந்த இடம், புரியுதா? இந்த பாயிண்ட், சிலர் இந்த பாயிண்ட்டை போய் எடுத்துருவீங்க, எடுக்கக்கூடாது. இந்த சர்க்கிளும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் இன்டர்செக்ட் இந்த இடத்துல, ஓகேயா? அது ரெண்டையும் அந்த பாயிண்ட் என்ன செய்யுங்க, இங்கே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இந்த டியில் ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அந்த பாயிண்ட்டும் இந்த டியும் அந்த இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஸ்கேலை வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், அது அதில் என்ன செய்யுங்க, ஸ்கேலை கரெக்டாக என்ன செய்யணும், வைக்கணும், வச்சு ஒரு லைன் போடணும். நான் ஸ்கெட்சில் வரைகிறேன், நீங்கள் ஸ்கெட்சில் வரையக்கூடாது. நீங்கள் இதில் தான் வரையணும், பென்சில் தான் யூஸ் பண்ணணும், ஓகே? ஆச்சு, இப்படி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இனிமே என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. இந்த இடம், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து பிக்கு என்ன செய்யணும், கவனமாக பண்ணணும். இந்த இடம் வரைஞ்சிருக்கோம்ல, எங்கேருந்து பிக்கு, அப்புறம் அதே இடத்துலருந்து சிக்கு, ஓகேயா? இதுதான் ஏ, இதுதான் ஏ. இப்போ இது ஃபுல்லாக எவ்வளவு ஆங்கிள், ஏ 60 டிகிரி. அப்போ இது 30 டிகிரி, இது என்னது 30 டிகிரி. இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம என்ன செஞ்சிட்டோம், வரைஞ்சிட்டோம். இவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.